ஷாப்பிங் போர்டில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை வந்து கட் பண்ணுறேன். ஸோ சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிடலாம். ஒரு கேரட்டு ஆனியன் கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு 5 கிலோ கார்லிக் வேணும். ஸோ கார்லிக்கையும் பீல் பண்ணி பொடியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஆனியன் கட் பண்ணிட்டேன், கேரட் கட் பண்ணிட்டேன், ஒரு 6-7 கிலோ கார்லிக் வந்து பொடியாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து தேவையானது வந்து ரெட் ஒயின். ஸோ இது ஆல்கஹால் ரிமூவ்ட் ஒயின் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிக்கன். ஸோ ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டுடலாம். ஸோ இந்த கொக்கோ வைனுக்கு வந்து சீசனிங் வந்து ஜஸ்ட் சால்ட்டு, அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் தைம் அப்படின்னு ஒரு ஹர்ப் உண்டு தெரியுமா, அது இப்படி இருக்கும். ஸோ அந்த ஹர்பு ஆப்ஷனல் தான், இது நீங்கள் போடணும்னு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பாப்ரிக்கா போடுவேன். ஸோ கொஞ்சம் கலருக்கு, நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தானே பிடிக்கும் அதனால. ஓகே, ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிடலாம். ஆப்போசிட் சைட் நான் அடுப்பில் போட்டுகிட்டே பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு காஸ்ட் அயன் பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டியூங்கிறதுனால ஏதாவது ஒரு திக் பாட்டம் பேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக பேக்கன் ஆட் பண்ணுவாங்க, ஸோ நான் வந்து அதை ஆட் பண்ணல. ஓகே, சூடாக தான் இருக்குது. ஸோ இது ஹாட் ஆகட்டும். ஸோ நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆயாச்சு. இப்போ வந்து அந்த ஆயிலில் நம்ம சீசனிங் பண்ண சைடு வந்து பேஸில் வரணும். ஸோ ஃபுல்லாக போட்டுறாதீங்க, நம்ம இதை வந்து சியர் பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல ப்ரௌன் ஆகிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால் நான் ஒரு 5 பீஸ் 2 பேட்ச்சாட்டி இதை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் சீசனிங் போட்டுருங்க. சேம் சீசனிங், பப்ரிக்கா, பெப்பரு, சால்ட்டு, தைம். ஸோ இது வந்து ஒரு 1 மினிட் போல் இந்த சைடு வந்து சீசனிங் ஆன உடனே, அதாவது சியர் ஆகணும், நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணிவிட்டு அடுத்த சைடு வந்து ப்ரௌன் ஆக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு 1 மினிட் ஆகிருக்கும். இப்போ ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ கலரை பாருங்கள். ஓகே, அடுத்த சைடும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனோடனே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்சை போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் சிக்கனை வந்து ஃபுல்லாக சியர் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஓகே, இதை ஒர்த்தில் வச்சுருங்க. இப்போ இதே பேனில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கார்லிக், அதுக்கப்புறம் கேரட், இந்த 3 தேம் போட்டுருவோம். ஸோ ஆனியன், கேரட், கார்லிக்கை போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சிக்கனை போட்டுடலாம். ஸோ இப்போ இதுக்கு தக்கன பெப்பரும் சால்ட்டும். ஓகே, ஸோ எல்லா ஃப்ளேவர்ச்சு எல்லா லெவல் ஆஃப் குக்கிங்கையும் சீசனிங் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராப்பராக எல்லாத்துலேயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆனியன், கேரட்டை வந்து சாட்டே பண்ணியாச்சா. இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற சிக்கனை அப்படி போட்டுடலாம். அதில் ஏதாவது ஜூஸஸ் கலெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஒயின் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிடுறேன்.
அதுக்கப்புறம் ஒரு கப் சிக்கன் ஸ்டாக் அண்ட் ஒரு கப் ஒயின். ஸோ நீங்கள் வந்து என்ன ரெட் ஒயின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் என்னது திருநாடா சொல்லுவியா செல்லக்குட்டி வரலையா? ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே வச்சிருக்கிற இந்த ஒயின் ஆட் பண்ணிடலாம் ஒரு கப். ஓகே. ஸோ சிக்கன் வந்து நல்லா அந்த ஒயின் லிக்விடில் வந்து சப்மர்ஜ் ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக இதாகட்டும். ஸோ இப்போ வந்து லிட்டை வச்சு மூடி ஃபுல் பாயிலுக்கு வந்தோன்னா அடுப்பை நல்லா லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆகணும். அது வரைக்கும் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல் பாயில் வந்துடுச்சு. இப்போ நான் இதை மூடிட்டு அடுப்பை லோ பண்ணிடுங்க, சிம்மரில் வச்சு 45 to 1 hour. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கோ பன் வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த சாஸ் வந்து லிக்விடியாக இருக்கும், அது திக் பண்ணுறதுக்கு 2 tablespoons மைதா மாவு வச்சுருக்கேன். அதில் வந்து 2 tablespoons பட்டர், சாஃப்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடுறோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து. நம்ம இப்போ நம்ம கொக்கோபானுக்கு பண்ணக்கூடிய ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 tablespoon பட்டரை வந்து ஒரு பேனில் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10-15 சின்ன உள்ளி முழு சட்டு. ஸோ இதுதான் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாக சின்ன உள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 minutes சாட்டே பண்ணுங்கள். ஸோ ஆனியன் சாட்டே ஆகிட்டுருக்கிற டைமில் மஷ்ரூம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ மஷ்ரூமை வந்து ஹை ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ ஹை ஹீட்டில் ஒரு 2-3 minutes அந்த கலர் வரணும், அதுக்கு தக்கன ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன மஷ்ரூம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். என்னோடது பெருசுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நல்ல கலர் கிடச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த ஸ்டியூவில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த பாட் வந்து இந்த டச் அவன் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு 1.5 years முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதோட லிங்க் நான் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ஸ்டியூ 1 hour நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது, டிஃப்ரெண்ட் அரோமா வருது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து அந்த சிக்கன் கறி அந்த மாதிரி டிஷ் பண்ணியிருப்பேன்ல, பட் இதுலேருந்து வரக்கூடிய அரோமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒயின் ஆட் பண்ணதில்லை கிரேவிஸில் சிக்கன்லலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப்பாக காமிச்சிடுறேன். நம்ம வந்து இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஃப்ளாரும் மைதா மாவும் பட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த இது தான் வந்து நம்ம திக்கனிங்க்கு. ஓகே, இதுக்கு பேர் வந்து ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூவை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பட்டரில் வந்து மாவை மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடும், கட்டி தட்டாது உங்களுக்கு. ஸோ இருந்தாலும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த சிக்கன் வந்து அப்படி போன்லேருந்து அப்படியே வெளியே வருது, அந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் அண்ட் அந்த சின்ன உள்ளி ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா ஏர்லியாகவே ஆட் பண்ணோன்னே இது ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால நம்ம ஃபைனலாக நம்மளோட மஷ்ரூம் அண்ட் சின்ன உள்ளி அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த ரூ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். சில சமயம் நிறைய தேவைப்படும், சில சமயம் குறைவாக தான் தேவைப்படும். ஓகே, ஸோ நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்புறம் நம்ம கொக்கோவேன் ரெடி ஆகிடும். ஸோ 10 நிமிஷமாட்டு சிம்மர் அந்த ஸ்டேஜில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட கொக்கோவேன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து போன்லேருந்து விழுது, இங்கே பாருங்க போனே தனியாக வந்துடுச்சு, அந்த அளவுக்கு லோ இதில் குக் ஆகிருக்கு. சாஸும் வந்து பர்ஃபெக்ட் திக்னஸில் இருக்கும். உங்களுக்கு இதை விட திக்காக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம ஆனியன்னு அப்புறம் மஷ்ரூமு கேரட் எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் கிளாசிக் டிஷ் கொக்கோவேன் அண்ட் மேஷ் பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆலிவ் ஆயில் கார்லிக் மேஷ் பொட்டேட்டோ. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நீங்களே வந்து வீட்டில் ஃப்ரெஞ்ச் குசின் பண்ண மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.